தம்பி, போகிற வரல ஃப்ரெண்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணுங்க, உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். சார் பரவாயில்லை சார், ஒருத்தர் தானே, நோ ப்ராப்ளம். ஓகே. தர்மா, இன்னும் எத்தனை நாள் தான் கார் இன்ஜின் விற்றுன்னு கிடக்குது? லாரி பஸ் ஏதாவது பெருசாக போனால் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நான் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படி? என்னப்பா புதுசுக்கு நான் கோவப்பட்டேன், நீ என் ரெகுலர் கஸ்டமரு, உன் பிஸ்னஸுக்கு ஐடியா சொன்னேன், பிடிக்கல நான் விட்டுருப்பா, சாரி. சரி சரி, வண்டி வந்துருக்க பார்த்து செய். சரி தர்மா. தினா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2018 2020 50 கேப்ஸ் கிட்ட மிஸ்ஸிங் ஆயிருக்கு, 50 பேர்ஸ் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. கடைசியாக காணாமல் போவோம் காரோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை சார்.
இப்போ நம்ம அந்த ரூட்டில் தான் இருக்கோம். அந்த கார் கடைசியாக எங்கே போச்சு, எப்படி போச்சு அப்படின்ற எந்த தடையுமும் நம்மகிட்ட இல்லை சார். கரெக்டு, நம்மக்கிட்ட இருக்கிறது வரை தொலைஞ்சி போன கார் நம்பருக்கு மட்டும்தான், எல்லா காருக்கும் ஒரு நம்பர் பிளேட் இருக்குங்க. இதுவரை தொலைஞ்சி போன எந்த காருமே கிடைக்கலன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா காரையும் பிரித்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களே. அப்படி தொலைஞ்சி போன காரினுடைய நம்பர் பிளேட் ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட நம்ம எவிடன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. என் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கடந்த 2 வருஷத்தில் இதுவரையும் 50 காருக்கு மேலே தொலைஞ்சிருக்கு, அதுவும் குறிப்பாக அடையாறுலேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் தான். அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளி கண்டிப்பாக இந்த சர்க்கிளில் தான் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக. பட் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுங்கள் சார். 100% ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் 60% ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேலை பண்ணுறேன், அடையாறுலேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்கிறேன் எல்லா மெக்கானிக் ஷெட்டும் போய் பார்க்குறேன். அதில் எந்த மெக்கானிக் இந்த காரை பிரிக்க முடியும்னு நினைக்கிறானோ அவனை வாட்ச் பண்ணுறேன். அவங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அப்புறம் நீ சார், நீங்கள் போட்ட பிளானில் எக்கு தப்பாக நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் சார் என்னை காப்பாற்றணும். பார்க்க டீசெண்டாக இருக்கிறீங்க, நல்ல வேலை இங்கே வந்தீங்க, வேறு செட்டுக்கங்கன்னா போயிருந்தீங்க, நேரம் ஜெயிலில் கம்பி தான். சரி விடு, மூணு செட்டு இல்லைன்னா எத்தனையோ செட்டு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். சார் சார், ஒரு நிமிஷம் சார், வண்டி பார்க்கலாமா? என்ன கேட்காம யாரு டீல் பேசாதுன்னு?
எங்கடா வச்சிருக்கீங்க உன்ன? எங்க வச்சிருக்கீங்க? அங்க அந்த குரூன்ல.